வணக்கம் இந்த வாரத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு காணாமல் போன கணவருக்காக சலைக்காமல் போராடியதற்காக சர்வதேச விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்ரீலங்கா குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்காத நாடு என சர்வதேச சமூகத்திற்கு முன் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக நீதிக்காக போராடி வரும் சந்தியா எக்னலிகூட ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அமர்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இன்று நீங்கள் காணும் எனது மொட்டையடிக்கப்பட்ட தலை மற்றும் கருப்பு ஆடைகள் நான் குற்றவியல் சக்திகளுக்கு தண்டனை கிடைக்காத பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காத நாட்டிலிருந்து வந்துள்ளேன் என்ற செய்தியை உங்களுக்கு வழங்குகின்றது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட எனது கணவர் ஊடகவியலாளர் பிரகித் நீதி கிடைக்க ஒவ்வொரு நாளும் புதிய மற்றும் முடிவில்லாத போரில் ஈடுபட்டதோடு வழக்கில் தாய்மார்களின் முடிவெற்ற போராட்டம் குறித்து குரல் எழுப்பினேன் என்னை போன்று காணாமல் போன தமது உறவுகளை தேடி வரும் சிங்கள தமிழ் முஸ்லிம் தாய்மார்கள் நாடு பூரா

செயலாளர் பிரகித் எக்னலு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து அன்று பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கையில் நடந்த போரிலும் முந்தைய கிளர்ச்சிகளிலும் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்களின் உறுப்பினர்களின் அடையாளமாக மாறிய ஒரு பெண்ணாக சந்தி எக்னலு அமெரிக்காவின் சர்வதேச தைரியத்திற்கான விருது வழங்கப்பட்டது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாரிய பங்கு கொண்டிருக்கின்றது என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார் தொடர்ந்து கருத்துரைத்த அவர் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவின் மைத்துனர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் பணிப்பாளராக இருந்தபோது ஐம்பது லட்சம் ரூபாய் வேதனம் வழங்கப்பட்டது இதற்கு பின்னர் வந்த ஒருவருக்கு நூறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இதனையடுத்து இளைப்பாரிய ராணுவ அதிகாரி ஒருவர் செயற்பாட்டு பணிப்பாளராக நியமிக்கப்பட்டது அவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவாக செலுத்தப்பட்டது நாம ராஜபக்ஷவின் காரியாலயத்தில் பணியாற்றிய பெண் ஒருவர் சிறிலங்கில் பணிப்பெண்ணாகவும் பணியாற்றி வருமானங்களை திரட்டி வந்தார் அதே நேரம் இரண்டாயிரத்தி மகிந்த ராஜபக்ஷவிற்கு நயார்லன்ஸில் மலசல கூடம் ஒன்றை நிர்மாணிக்க கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது எனினும் அது நல்லாட்சி அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்டது அறுநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு மலசல கூடம் நிர்மாணிக்கப்படுமாக இருந்தால் அதில் தங்கத்திலான உதிரிப்பாக பொருக்கள் தொடர்ந்தும் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போராட்டங்களுக்கு மாத்திரமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயந்து செயல்படுகின்றனர் போராட்டங்கள் மூலமே தீர்வுகளை காண முடியும் என குறிப்பிட்டார் கசிப்பு விற்பனை செய்தாவது நாடாளுமன்றத்திற்குள் வரும் பலர் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொள்வதில்லை இந்த நிலையில் போராட்டம் என்ற பெயர் மாற்றப்பட்டு நிராயுத பாணியாக விடுதலை என பெயரிடப்பட வேண்டும் அத்துடன் இந்த போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் தமது ஆதரவு வழங்க வேண்டும் அவ்வாறான நிலையிலேயே நாட்டில் மோசடி கொண்டு வர முடியும் தேசிய அரசாங்கம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் அவசரமாக கொண்டுவரக்கூடிய வடிவம் அல்ல அது மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட வேண்டியது எனினும் தேசிய சபை என தற்போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஒரு நாடகமாகவே அமையும் என குறிப்பிட்டார் இலங்கையின் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கெனவே தெரிவித்து மீண்டும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளியிடப்பட்ட அறிவித்தலினூடாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலினூடாக சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்காக மீண்டும் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாட்டின் பொது ஒழுங்கை பேணுவதற்காக அனைத்து ஆயுத உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கென தெரிவித்து கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஸ்ரீலங்கா அதிபர் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவை பயன்படுத்தி ஆயுத படைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக மனித உரிமைகள் சட்டத்தரணி அம்பிகா சந்தகுணநாதன் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காக போராடியவர்களை சிறையில் வைத்துக் கொண்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்

அடிச்சட்டிற்குதிராகையெழு போராட்டம் மிடம் எனவும் அதில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்

மனுதூர் அனுப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் விடுதலை புலிகள் அமைப்பின் கொல்லும் நடவடிக்கை முன்னெடுத்த ராணுவ அதிகாரி ஒருவரின் பெயரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சர்வதேச பொறுமுறையானது விசாரணைகள் மற்றும் ஆதாரங்களின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் மனதோரிமை பேரவையில் ராணுவ பணிப்பாளர் பேருக்கு தண்டனை வழங்குவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் எவ்விதம்

குறித்து சபாநாயகர் பிரதமர் கட்சி தலைவர்களுடன் எதிர்பார்ப்பதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு கலந்துரையாடி எல்லா தகவல்களும் கிடைத்த பிறகு அமைச்சரவைக்கு விளக்கம் அளிக்கப்படும் மேலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆர்வமுள்ள கட்சிகள் மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றும் அதிபர் தன்னிடம் கூறியதாகவும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார் பிரித்தானிய மகாராணியின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற அதிபர் ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு சென்ற நிலையில் அவருக்கு எதிராக லண்டனில் வாழும் இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் இங்கிலாந்து விஜயத்தின் போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்பாக இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பதாதைகளை ஏந்தியவாறு இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டே இருந்தனர் இலங்கை வரலாற்றில் கோட்டபய போன்ற அதிபர் ஒருவர் கிடைத்ததில்லை என்றும் அவ்வாறான ஒருவர் பதவி விலகி தொடர்பில் என்றாவது ஒரு நாள் மக்கள் சிந்திப்பார்கள் எனவும் பொதுச்சென பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகிய தொடர்பில் எப்போதாவது மக்கள் சிந்திப்பார் அவர் பதவி விலகுவதற்கு காரணமானவர்களும் அதனை சிந்திப்பார் எமது வரலாற்றில் இவ்வாறான ஜனாதிபதி ஒருவர் கிடைத்ததில்லை அன்று அதிபர் மாளிகையை கைப்பற்றும் போது முப்படையினரும் அவருடனே இருந்தனர் அப்போது அவர் அவ்வாறு அவர் அதனை செய்திருந்தால் அன்று போராட்டத்திற்கு வந்தவர்களில் குறைந்தது ஐநூறு ஆயிரம் பேர் உயிரிழந்திருப்பார்கள் என கூறினார் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளராட்சி சபை உறுப்பினர்களும் எதிர்காலத்தில் காக்கியிடம் வேட்புமனு பெற வேண்டிய நிலை ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷவுடன் சென்று தமது துயரங்களை தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போதைய அதிபரின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி அடகு வைக்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் அதேபோல நாட்டின் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எந்த உதவியும் வழங்கப் போவதில்லை என சர்வதேச அமைப்புகள் தெரிவித்துள்ளன என்றும் குறிப்பிட்டார்

வந்தோம் சிறிது காலம் சென்றதும் அவரது பிள்ளைகளின் கைகள் ஓங்கின மாமா என்றனர் போடும் ஆட்டங்கள் பற்றி எதிரில் பேச ஆரம்பித்தனர் அமெரிக்காவில் இருந்து இவர்களில் ஒருவர் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு சட்டமாக மாற்றிய பஸ்ஸில் இலங்கைக்கு வந்தார் அவருக்கு ஏழு மூளைகள் இருப்பதாக கூறினர் ஆனால் எமது நாட்டின் மீது ஏழு இடிகள் விழுந்தன சீக்கிரமாக செல்லுமாறு அவரை விமானத்தில் ஏற்றி அனுப்பியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் தற்போது சென்றுவிட்டார் மகிழ்ச்சி மீண்டும் இந்த பக்கம் வர வேண்டாம் என விஜித் விஜயமுனி சைசா கூறினார் ஐநா உயர்ஸ்தானிகர் அலுவலக உயர் அதிகாரிகளுடன் தமிழ்தேசி கட்சித் தலைவர்கள் இணையவழி சந்திப்போட்டை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது தற்போது நடைபெற்று வரும் தமிழினத்துக்கு எதிரான அட்டூழியங்கள் தொடர்பிலும் முறையிடப்பட்டுள்ளது அதேபோலே வடக்கு கிழக்கே நிரந்தரமாக பிரிக்கும் வகையில் திருகோணமலையில் முன்னெடுக்கப்படும் எல்லை விஸ்தரிப்பு சிங்கள குடியேற்றங்களை நிறுவன கையகப்படுத்த முயற்சிக்கும் கோணேஸ்வர கோயில் காணி மற்றும் அரசியல் கைதிகள் விடுதலையில் தாமதம் மீள் வழக்கு தொடர்தல் என்பன தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன அதன் போது இணைய வழி சந்திப்பு நேற்பாட்டாளர் அதிகாரிகள் ஆதாரங்களை கோரியிருந்தனர் அதனையடுத்து தமிழ் தேசிய கட்சி தலைவர்களால் வழங்கப்பட்ட ஆதாரங்கள் மனிதரும் உயர் ஸ்தானிகர் அலுவலக உயர் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் மாவே சேனாதி ராஜா நீதி அரசர் விக்னேஸ்வரன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த வாரத்தில்